ஹே காய்ஸ், டிவிஎஸோட ஃபேரோ 125 அப்படிங்கிற இந்த ஒரு கம்யூட்டர் பைக் பார்த்தீங்க அப்படின்னா 85,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவில் SP125 அப்படிங்கிற ஒரு பைக் இருக்குது. ஸோ அந்த பைக்குக்கு ரைவலாக தான் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரோ 125 அப்படிங்கிற பைக்கை 85,000 பேஸ் மாடல் எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மைலேஜ் டெஃபினட்டாக 75 km/L மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் என்ன டிசைனில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் நிறைய பைக் லான்ச்சஸ் இருக்க போகுது. அப்படின்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாச்சி ஆர்டிஆர் 125 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னும் நிறைய ஸ்கிராம்பர் பைக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அப்கமிங் இயர்ஸில் அதாவது 2025லாம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து நார்டன் அப்படிங்கிற நேமில் வந்து நிறைய பெஸ்ட்டான 600cc பைக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபியரோ 125 அப்படிங்கிற 125cc கமிட்டர் பைக் லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படினு பாத்தீங்கன்னா 124.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. 12 ஹார்ஸ் பவரும் 11.7 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கல வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 4 ஸ்பீட் இருந்தா இன்னும் நல்ல பெஸ்டான ஒரு மைலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி 5 ஸ்பீட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப் டாப் இன் 퍼ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும். மைலேஜும் கிட்டத்தட்ட 70 இருந்து 75 km/L மைலேஜ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்பிளே இருக்கக்கூடிய டாப் வேரியன்ட் இருக்க போகுது. அதே மாதிரி பேஸ் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும் ரியர்ல உங்களுக்கு ட்ரம் பிரேக் வேரியண்டும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லாம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஹாலோஜன் பல்ப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ ஃபியூல் டேங்க் அப்படிங்கிறது ரொம்பவே ஹியூஜ் அப்படின்னு தான் சொல்வேன். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பைக்குக்கு 125cc நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கண்டிப்பாக டிராஃபிக்கில் சிட்டியில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மைலேஜும் 70-75ங்கும் போது டெஃபினட்டாக இந்த 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு சைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட சீட் ரொம்பவே ஃப்ளாட்டான சீட்டாக கொடுத்துருக்காங்க. யூ ஷேப் கிராப்ரைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஸ் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர்னு பார்க்கும்போது சர்க்குலரான உங்களுக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. நல்ல கம்யூட்டர் பைக்குக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸுக்கு இருக்கும்போது உங்களுக்கு இனிஷியல் பிக்கப், நல்ல ஒரு பெஸ்ட்டான சஸ்பென்ஷனும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பும் இருக்குது. ஸோ நல்ல டிராஃபிக்லேயும் உங்களால் வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். மைலேஜ் ஓரியன்ட் பைக் அப்படிங்கிறதுனால மைலேஜும் உங்களுக்கு 75 km/L மைலேஜுங்கும் போது டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான கம்ப்யூட்டர் பைக்கு டிவிஎஸ் அப்கமிங் அண்டர் 1 lakh rupees லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபியரோ 125 பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரைவல் காம்படிட்டர் அப்படிங்கும் போது ஹோண்டாவோட SP125 அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் 125R இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் இந்த டிவிஎஸோட ஃபியரோ 125 லான்ச் பண்ண போகிறாங்க. பில்டு குவாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய கலர் வேரியன்ஸ் இருக்க போகுதுங்க. பிளாக், ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட்லேயே உங்களுக்கு வந்து நிறைய டியூவல் டோன் கலர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான கலர் வேரியண்ட்டும் இருக்க போகுது. பேஸ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டாப் வேரியண்ட் கண்டிப்பாக நமக்கு ஒரு 90-95,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னாலும் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் உங்களுக்கு 1 lakh 10 lakh இருந்து 1 lakh 15,000 குள்ளேயே உங்களால் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். ரியல் வேல்யூ ஃபார் மணியான பைக் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபியரோ 125 பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான டிசைனில் வரப்போகுது. அதே மாதிரி நல்ல கம்யூட்டர் பைக்குக்கான அந்த ஒரு மைலேஜும் கிடைக்கும். நல்ல டிசைனும் இருக்கிறதுனால இந்த பைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்யூட்டர் பைக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கா, நீங்கள் 85,000 டிவிஎஸ் ஃபியரோ வந்தால் பை பண்ணுவீங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.